இன்னைக்கு ஆன்மீகத்தை வல்ல நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்து. அதாவது இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதிலும் பார்த்துட்டோம்னா சீக்கிரமாக வீடு கிடைக்கிறதுக்கு நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு, சார் இந்த வீடை விட நான் கொஞ்சம் பெருசாக நல்லா வரணும், எனக்கு நவக்கிரக சாந்தி ஆகணும், எனக்கு கொஞ்சம் எல்லா காரியங்களும் வெற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு ரெண்டு விதமான வழிபாடு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது செடி வச்சுட்டுருக்கு இல்லையா, அந்த செடி வச்சுட்டுருக்கல்னா சாதாரணமான மண் இருக்கிற இடத்துல, குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈசான்ய மூலை அப்படி இல்லைன்னா கன்னி மூலை, ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க, ஒரு கலசம் வச்சுக்கோங்க, அந்த கலசில் ஜலத்தை விட்டுக்கோங்க. அந்த ஜலத்தை நிரப்புறதுக்கு முன்னாடி லேசாக ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அந்த ஊதுபத்தியை அந்த கலசத்தில் விட்டு அந்த புகை, அந்த புகையை மூடின மாதிரி அப்படி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஜலத்தை மேலே ஊற்றி விட்டு அந்த ஜலத்தில் பச்சைக்கல் பூரம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறம் தேங்காயை வச்சுக்கணும், சந்தனம் குங்குமம் விட்டுக்கோங்க, அதுக்கு புஷ்பத்தை மாட்டிக்கோங்க. பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு போற்றுகள், நமக மந்திரம் ஜபம் பண்ணி வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பம் நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஸ்வரதம், எனக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் போகணும் பிள்ளையாரப்பான்னு பிள்ளையாரை நன்னா வேண்டிக்கோங்க. சித்தி விநாயகரை வேண்டிக்கோங்க, செல்வ கணபதியை வேண்டிக்கோங்க, வேண்டிண்டு வாஸ்து கணபதி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த கலாசத்தில் நல்லா வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வருண மந்திரங்கள் இருந்ததுன்னா நாலு அஷ்டோத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர், லக்ஷ்மி நாராயணர், அதே சமயத்தில் பிரம்மா சரஸ்வதி, நவக்கிரக மூர்த்தி அவளை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு வாஸ்து பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். நல்ல விசேஷமான புஷ்பம், இந்த விசேஷமான புஷ்பம்னா உங்களுக்கு பிடித்தமான புஷ்பங்கள், உங்கள் வீட்டிலே ஏதாவது இருந்ததுன்னா செம்பருத்தி இல்லை பில்பம் இந்த மாதிரி எந்த புஷ்பம் இருந்தால் அந்த புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுவோம். வாஸ்து புருஷருக்கு மனசார பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேவேத்தியம், நேவேத்தியத்துக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அது ரெண்டு செட் எடுத்து வச்சுக்கோங்க. உடச்சி அந்த கலசத்துக்கு நேவேத்தியம் பண்ணி தீபாவளி காமிச்சு அப்படியே சூரிய பகவானுக்கு காமிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அதே இடத்துல லேசாக அந்த மண்ணை கொஞ்சம் அப்படியே வாரி விட்டு கொஞ்சம் பால் விட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பால் விட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பழத்தை வச்சு அப்படியே அந்த இடத்த விட்டுருக்கும். ஒன்று, ரெண்டாவது ரெண்டு செட்டு சொன்னேன் இல்லையா, இன்னொன்று பசுமாட்டுக்கு கொடுத்துடணும். இந்த தேங்காய் பழங்கள்லாம் பசுமாட்டுக்கு கொடுத்துடணும். அந்த பசுமாட்டில் இருக்க அதை அந்த ஓட்டை உடச்சி அவள் கொடுத்துடுவான், அந்த தேங்காவை கொடுத்துடுவான். அதே மாதிரி பழத்தை கொடுத்துடலாம். அதே சமயத்தில் அதுக்கு ஏதாவது தட்சிணை இருந்தால் தட்சிணையும் கொடுத்துடணும். இப்படி வாஸ்து பூஜை பண்ணி இன்றைக்கி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாஸ்து சாந்தி ஆகும். இந்த வாஸ்து மூர்த்தி வாஸ்து பகவானுக்கு விசேஷ ஆராதனை இதுதான். உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தில் வீடு சௌகரியமாக இருக்கணும், வாஸ்து குறைபாடுகள் நீங்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யமாக நடக்கும். சார் எங்களுக்கு வந்து வீட்டில் இப்படி கிடையாது, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அழகாக வீட்டுக்குள்ளேயே துளசி செடி வச்சுருந்தாலும் துளசி செடிக்கிட்ட பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா பிள்ளையார் பூஜை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிக்கலாம், சின்ன ஒரு மேடையாக வச்சு பண்ணிக்கணும். மற்றபடி சப்போஸ் இதை பண்ண முடியலன்னா கோயிலில் போய் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வாஸ்து ஆராதனை, வாஸ்து பகவான் நினச்சி சுவாமி ரூம்லேயும் நல்லா வேண்டிக்கும். இதை பண்ணிட்டுனா ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்கும். இதில் பிரதானம் என்னென்னா அந்த தானம்தான். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நினைக்கிற காரியம் சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக மாறணும்னு சொல்லி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர், நன்றி, வணக்கம்.